இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகேவா? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம சேனலில் நடத்த போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், எனக்கு பிடிச்ச ஒரு வியூவர் யார், அதுக்கப்புறம் வந்து எம்ஜி விச் மீன்ஸ் மதன் கௌரி காப்பி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் யாருக்குமே போகல. சப்போஸ் யாராக பார்க்கணும்னு ஆசைப்படுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அப்படி முடியலாம் சப்போஸ் சேனல் லைக் எனக்கு கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி ஓகே, சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போகிற வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஓகேவா? சூப்பர் காய்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோக்கான பின்னாடி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தலைகளாக தெரியுமா இல்லை கரெக்டாக தெரியுமான்னு எனக்கு தெரியல. சரி, இருந்தாலும் சும்மா காட்டுறேன், அப்படியே காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ எனி திங் பாசிபிள் இன் த வேர்ல்டு, இதெல்லாம் ஒன்றுமே நான் எழுதுனது இல்லை. ஓகேவா? இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் செவல் எழுதுறது எல்லாமே வேர்ட்ஸ் தான். எனி திங் பாசிபிள் இன் த வேர்ல்டு, அப்புறம் எல்லா வேர்ட்ஸுமே தான். ஸோ அதுக்கடுத்து லைட்டாக மேலே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், லக் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். இது வந்து எங்கள் அண்ணன் வந்து லக் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எழுதான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு லக் இருந்தாவே போதும், எல்லாமே பெஸ்ட் தான். ஸோ அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஆல் இஸ் வெல் அப்படின்ற ஒரு வேர்டு. ஸோ எல்லாமே நல்லா தான் நடக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ மேலே ஏதோ கவிதை மாதிரி ஏதோ இருக்குது, அது வந்து அவனுக்கே பிடிக்கல, அடிச்சிட்டான். ஓகேவா? அதுக்கடுத்து இதை பாருங்கள், ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். இது ஒன்றும் இந்த ஒரு வீடியோக்கோசரம் நான் எழுதுனதோ இல்லை சும்மா கிறுக்கி வச்சதோ அதெல்லாம் இல்லை, ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பண்ணி. ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்டாக வச்சு கூட வீடியோலாம் பண்ணியிருக்கேன், ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சும்மா காட்டணும் அப்படிங்க பாருங்கள், மேலே சிந்தித்து பார் நீ யார் அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே லைஃப்பில் கொஞ்சம் முக்கியமான ஒரு இதுன்றதுக்காக தான் சும்மா காட்டுறோம். ஓகேவா? சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏய், ஈவெண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கே, அப்படின்னா என்ன என்ன சொல்கிற அப்படின்றத கொஞ்சம் கிளியராக சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஈவெண்ட்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ பொதுவாக நம்ம சேனலில் லைவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைவ்ல ஹேர் ஹீரோ அப்படின்றத கம்யூனிட்டி போஸ்ட்லன்றது நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு புதிய ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. பிரெயினும் சும்மா இருக்க மாட்டேன் இருக்கு, ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம். நம்ம வியூவர்ஸை கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம். ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஒரு 50-60 பேர் பார்த்தா அவங்களுக்கு தானே நல்லது அப்படின்னு தான் யோசித்தேன். ஓகே, அதை யோசிச்சது வந்து என்னன்னா, ஒரு ஒரு நாளைக்கும் நம்ம சேனலில் பெஸ்ட் வியூவர் ஆஃப் த டே அப்படின்னு ஒரு பண்ண போகிறோம். பெஸ்ட் வியூவர் ஆஃப் த வீக், வியூவர் ஆஃப் த மந்த், எல்லாமே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து எல்லாமே ரெடியாக இருந்துக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். டெஃபினட்டாக உங்கள் எல்லார் பேரும் இருக்கும். ஓகேவா? இல்லை, இதில் என்ன தான் எல்லாருமே இருந்தாலும் ஒரே ஒருத்தவங்களுடைய பேர் தான் சொல்லுவேன், ரெண்டு மூணு பேர்லாம் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி பார்த்து எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ.